Well, good morning. Firstly, Varun, thank you for having me here. There's a few moments in your life where you think you've kind of arrived. So this is one of those, because Mr. Maniratham is sitting two seats to my right. So I think I'm staying that stage with him. So sir, thank you for getting me on this. So Dulkar has been a very, very good friend. And I haven't worked with him in the past, but it's a dark past that I've known him from, and he wants me to hide it from all of you. And Varun, also I know like that, with some dark times that we've shared. Nazaria, I don't know, but I wish you were taller, or I was shorter, either or. So you guys have fancy promos, you guys have all the fancy stuff you've said about the film. So all I can do is wish you luck. There have been a bunch of others who I worked with. Karki I've been working with for a film that I'm doing right now. There's Shashi, there is... There you are. So just wishing all of you all the very best. And Radiance team, to many, many, many years in cinema. And a special thanks to Hema from Radiance. Thank you for the rubber band. Thank you very much. படம் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாய் மூடி பேசவும் இந்த மாதிரி எல்லாரும் நாட்டில் இருந்துட்டால் பல பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். ஆக்சுவலாக பாதி பிரச்சனைகள் போயிடும், வந்து நிம்மதியாக இருக்கும் நாடு. வந்து முன்னாடி மாதிரி இல்லை. இதை நான் வந்து ஒரு 8 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண வேணாம், இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. கோ மேக் யுவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஜஸ்ட் ப்ரூவ் வாட் யூ ஹேவ். ஏன்னா சினிமான்றது வந்து கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னே வந்து இங்கே எல்லாம் வந்து ஒரு பிரம்மையை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர, உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு அவ்வளோ பிரயத்தனப்பட தேவையே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஒன்று எடுத்து ட்ரை பண்ணால் கூட அது கூட டெஃபினட்டாக அதுவே உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டிடும் வந்து. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஐ திங்க் பாலாஜி மோகன் அண்ட் லாட் ஆஃப் அதர் கைஸ், தே ஆர் கம்மிங் அவுட். ஆக்சுவலி அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சசி, பிகாஸ் யாராக இருந்தாலும் நாங்கள் தனியாக போய் அதை பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட்டாக இருக்க சசி அண்ட் வருண், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பெரிய கடமைப்பட்டிருக்கோம். பர்டிகுலர்லி வருண் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவர்கிட்ட நாங்கள் அடுத்த படம் பண்ண பற்றி பேசும்போது கதை வந்து சொன்னோம். உடனே அவர் என்ன சொன்னார், எனக்கு பெருசாலாம் வந்து அப்படி அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியாதுங்க, ஒரு சாதாரண மனுஷனாக தான் படம் பார்க்க முடியும். நான் அப்போ தான் சொன்னேன், சாதாரண மனுஷனாக படம் பார்த்தா தாங்க அது படம் வந்து, பெருசாக பார்க்கணும் அது படமே கிடையாது வந்து, அதுதான் உங்களோட பெரிய சக்ஸஸாக இருக்க போகுதுன்னு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட. ஸோ டெஃபினட்டாக ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வரும் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக வருவார்னு எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.